அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டினார். மூன்று நாள் பயணமாக அந்தமான் நிக்கோபார் சென்றுள்ள அவர் இன்று நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பெயரில் அழைக்கப்படும் தீவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் போர்ட் பிளேயரில் ஜங்லிகாட் பகுதியில் அமைக்கப்படும் ஒருங்கிணைந்த ஆயுஷ் மருத்துவமனையின் முதற்கட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். இதேபோல் அந்தமான் நிக்கோபாரில் 49 சுகாதார மையங்களுக்கும் அமைச்சர் அடிக்கல் நாட்டினார். மத்திய அரசின் ஸ்வமித்வா திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு மின்னணு சொத்து அட்டைகளை அவர் வழங்கினார். போர்ட்பேயரில் எரிசக்தி சேமிப்பு மையத்திற்கும் அடிக்கல் நாட்டிய அமைச்சர் தடயவியல் ஆய்வகத்திற்கும் அடிக்கல் நாட்டினார். அந்தமானின் அனைத்து மாவட்டங்களிலும் சீராக குடிநீர் விநியோகம் செய்வதற்கான முன்னெடுப்புகளையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார். இதனிடையே ஷகீத் தீவ் பசுமை மிகு சுற்றுலா திட்டத்தையும் ஸ்வராஜ் தீவ் வாட்டர் ஏரோட்ரோம் திட்டத்தையும் அமைச்சர் அமித்ஷா விமானத்தின் மூலம் இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அந்தமான் தலைநகர் போர்ட் பிளேயரில் அமைந்துள்ள செல்லுலார் சிறையை நேற்று அமைச்சர் பார்வையிட்டார். இங்கு தான் சுதந்திர போராட்ட வீரர் சாவர்கர் அடைக்கப்பட்டிருந்தார். சாவர்கரின் விடுதலை போராட்ட பங்களிப்பை பாராட்டி பேசிய அமைச்சர் அமித்ஷா இந்தியாவை யாரும் அடிமை விலங்கில் பூட்ட முடியாது என்றார். தீமைக்கெதிரான வெற்றியை குறிக்கும் இந்த விஜயதசமி நன்னாள் இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார். இதனைத் தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் போர்ட் பிளேயரின் செல்லுலார் சிறையில் இருந்து அந்தமான் தீவுகளில் உள்ள சுற்றுலா இடங்களுக்கு செல்வதற்கான பேருந்துகளை அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த பேருந்துகள் இயக்கப்படுவதன் மூலம் சுற்றுலா பயணிகளுக்கு சிறப்பான வசதி கிடைப்பதுடன் அந்தமான் தீவுகளின் சுற்றுலாத்துறையும் ஊக்கமடையும் என்று அமைச்சர் அமித்ஷா தமது டுவிட்டர் பதிவில் தெரிவித்துள்ளாா்.